வளர்க்குற பெத்தவங்க மேல நம்பிக்கை இல்லாம எங்கேந்தோ வர ஒருத்த மேல நம்பிக்கை வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இப்படி பெத்தவங்களை ஏமாத்துற காதலை நான் எதிர்க்கிறேன், வெறுக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது வேஸ்ட். லவ் பண்ற எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? காதலிச்சவர் கிடைக்கலனா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி வாழ்றது? லவ்ங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரணும், அதான் உண்மையானது. It's a beautiful experience. அனுபவிச்சாதான் தெரியும். கருப்பு எருமைய கூட காதல் பெண்ணே தேவையில்லை கோபம், பூக்களுக்கு பல் முளைத்தால் பாவம். காதல் பெண்ணே தேவையில்லை கோபம், பூக்களுக்கு பல் முளைத்தால் பாவம். என்னை பாராமல் போனால் என் இளமை தூங்காதடி, நான் உன்னை சேராமல் போனால் உடல் சுட்டாலும் வேகாதடி. ஓ ஷாலினி, ஓ ஷாலினி, ஓ ஷாலினி, ஓ ஷாலினி. காதல் பெண்ணே தேவையில்லை கோபம், பூக்களுக்கு பல் முளைத்தால் முகக்கண்கள் பார்த்த பின்னே நகக்கண்ணும் தூங்காது, காதலின் சூடு கண்டால் தர்மா மீட்ட தங்காது. விண்ணோடு எரிந்த கற்கள் விண்ணை தாண்டி போகாது, எனக்கென்று பிறந்த ரோஜா என்னை தாண்டி போகாது. கரைந்த உன் பார்வை ஒன்று போதுமே, உறைந்த என் ரத்தம் மீண்டும் ஓடுமே. நான் பிச்சை கேட்டேன் பெண்ணே, என் ஓடு உடைத்த கண்ணே, என் நஷ்ட ஈடாய் உன்னை மட்டும் கேட்டேன். ஓ ஷாலினி, ஓ ஷாலினி, ஓ ஷாலினி, ஓ ஷாலினி. காதல் பெண்ணே தேவையில்லை கோபம், பூக்களுக்கு பல் முளைத்தால் பாவம்.
என் போல காதல் செய்தால் லைலாவும் மசிவாளே, மஜ்னுவை மறந்து விட்டு என்னோடு வருவாளே. மடி ஏந்தி கேட்ட பின்னும் மறுப்பது நன்றல்ல, வயசுக்கு வந்த பின்னும் நீ இன்னும் பெண்ணல்ல. கண்களில் காயங்கள் பாரடி, காதலில் வன்முறை ஏனடி. நான் கெஞ்சி கேட்டு பார்த்தேன், இனி திருடி கொள்ள பார்த்தேன். உன் கூந்தல் முதல் பாதம் வரை கொள்ளையடிப்பேன். ஓ ஷாலினி, ஓ ஷாலினி, ஓ ஷாலினி. காதல் பெண்ணு தேவையில்லை கோபம், பூக்களுக்கு பல் முளைத்தால் பாவம். என்னை பாராமல் போனால் என் இளமை தூங்காதடி, நான் உன்னை சேராமல் போனால் உடல் சுட்டாலும் வேகாதடி. ஓ ஷாலினி, ஓ ஷாலினி, ஓ ஷாலினி, ஓ ஷாலினி. காதல் பெண்ணே தேவையில்லை, பூக்களுக்கு பல் முளைத்தால் ஐயோ. மனை போட்டு ரெடியா? ரெடி முரளி. ஏய், பொம்பளை போட்டோ ஆம்பளை போட்டோ மாறி போச்சு, என்ன கிராபிக்ஸா? ஓ சாரி, கவர் மாறி போச்சு. ஷாலினி போட்டோ எங்க? அது எதிர் வீட்டு கவர் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், உன் கவர் எதிர் வீட்டில் கொடுத்துட்டேன். சாரி, நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். வேற வேற, நானே போய் மாத்திக்கிறேன். இந்த போட்டோலாம் நல்லா டெவலப் பண்ற, அதே மாதிரி உன் பிரெயினே கொஞ்சம் டெவலப் பண்ண. என்ன முரளி? எம் முரளி, பாத்துக்குமா, உன்னையும் டெவலப் பண்ணிட்டு போறான். என்னங்க போட்டோலாம் மாறி வந்திருக்கு? உங்க போட்டோ ஒருத்தர் கொண்டு வரார் மேடம். ஓகே, தேங்க் யூ. ஹலோ, எங்க யார்? யாரு? சாரி, நான் நீங்க மகாலட்சுமி? நீ மகாதானே? என்ன தெரியல, எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் தான் வர மாட்டேங்குது. ஞாபகம் வரல? நீ எப்பவும் உங்க அப்பா பத்தியே பேசி போர் அடிச்சிட்டு இருப்ப, கரெக்டா? இப்ப ஞாபகம் வந்ததா? நீங்க செயின்ட் ஜான்ஸ்ல படிச்சீங்க? படிச்சேனா? படிச்சோம். ஒரு தடவை நான் ஸ்கூல் பெல்ல ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடி அடிச்சு அந்த பழிய உன் மேல போட்டு நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கடைசியில என்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஞாபகம் வந்ததா முரளி? எஸ், ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீ எப்படி இருக்க? நீங்க எப்படி? நீயும் தெரியாமலே உன்னை தேடி வந்திருக்க பாரு. நம்ம ரெண்டு பேர் போட்டோகிராஃபும் மாறி போச்சு. இந்தா. ஹவ் ஆர் யூ மகா? ஃபைன். நீ என்ன பண்ற முரளி? மெட்ராஸ்ல தான் ஜாபா? வேற எங்க வேலை கொடுப்ப எனக்கு? நான் பெரிய மாடலா இருக்கேன். மாடலா? எருமாட்டு மேல ஒயிட் அண்ட் ஒயிட் சூட் போட்டு உட்காந்துக்கிட்டு பளிச்சிடும் பெண்மைக்கு பஃபலோ பார் சோப் அப்படின்னு கத்திக்கிட்டே வருவேன். டிவில அடிக்கடி போடுவா, நீ பாத்ததுல? அது அந்த எருமாடி செத்து போச்சா, சிம்பத்தில போடுறது இல்ல. உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையா மகா? இப்பதான் பிஜி முடிச்சேன், ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸோட இங்க வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் ஊருக்கு போயிடுவேன். ஓ, பேக் டு டாடியா? வெரி குட். அப்ப நான் கிளம்பட்டா? மகா, இந்த கவர்ல இருக்கிற போட்டோகிராஃப்ஸ் நீ பாத்துட்டியா? பாத்தேன். இந்த போட்டோகிராஃப்ஸ்ல இருக்கிற அந்த பொண்ணு தான் நான் லவ் பண்றேன். அவ பேர் ஷாலினி. ஆனா இந்த லவ் வந்து ஒன் சைடு தான், அந்த சைடுல இருந்து ஸ்டார்டிங் டிபிள் வரவே மாட்டேங்குது. வாட் டு டு? நான் உன் கவர்ல இருக்கிற அவர் போட்டோகிராஃபை பார்த்துட்டேனே, அவர் தானே உன்னோட இவர்? சூப்பர், சூப்பர் ஸ்மார்ட்டா இருக்காரு. மேட் போ ஈச் அதர், ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட். அம்மா, இது என்ன காலில் போடுற கோல்ஸ் கரடி கேஸ் குள்ள மாட்டி வச்சிருக்கேன். வாய் நல்லா இருக்கு. பாய், நைஸ் பேர் ஆஃப் கோல்ஸ். ஹாய் ஜோசப், இந்த பேர் புக்கே கொடுத்த உடனே ஐ லவ் யூ சொல்லணும், உனக்கு இல்லை எனக்கு. அந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடு. சரியா? சரியா. டூ டேவல் கேட் இட் அவுட் ஆஃப் ஹர். ஹேய் மகா, என்னது நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி எதிர்பார்க்காமலே மீட் பண்ணிட்டு இருக்கோம், வாட் இஸ் ஹேப்பனிங்? நான் இங்கே என்ன பண்ணுறேன் பார்க்குறியா? லவ் தான். இந்த பேர் காலோ ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அமிச்சு ஷாலினி கிட்ட ஐ லவ் யூ வாங்கலான்னு பார்க்குறேன். புக்கே போனால் தான் தெரியும் ஐ லவ் யூ திரும்பி வரதா இல்லை வேற ஏதாவது திரும்பி வரதான்னு. அம்மா, நீங்கள் என்ன பண்ணுற? நல்ல கேள்வி இது. பொக்கே கடையில் என்ன பண்ண போற? ஃப்ளவர்ஸ் தான். உன்னோட அவருக்கு இன்னைக்கு பர்த்டேயா? ஃபேன்டாஸ்டிக், தட்ஸ் வெரி நைஸ். ஜோசப், என்னோட பேர் போட்டு அவருக்கு ஒரு புக்கே அனுப்பு. இல்ல வேணாம். வை? வை நாட்?
உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு உன்னோட இந்த பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் புக்கே அனுப்ப கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஒரு புக்கே ரெடி. யா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே. என்ன ஜோசப் சேடா இருக்க? டோன்ட் வரி. நாளைக்கு திரும்பி வருவேன். இதோட பெட்டரா ஒன்னு பண்ணி வை. மகா, நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பாக்கும்போது உன்னை அவரோட சேர்ந்து பார்க்கணும். ஆல்ரைட். அவரை எனக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வை. ஓகே. பை பை. Wait, 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 wait. Oh, my God. எதுக்காக நான் எங்க போறாலும் வீடு காலேஜ் என்ன துரத்திட்டே வரேன். I want to concentrate on my studies only. போய். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? Are you mad? No. ஒரு நாள் என் நிம்மதியெல்லாம் போச்சு. ஏன்? ஏன் இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ற? Very simple. I love you, Shalini. உன்னோட அழகு எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை பார்க்கும் போதும் உங்ககிட்ட பேசும் போதும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I love you. No. எனக்கு இந்த லவ்வே பிடிக்கல. அதான் ஏன்? லவ்வால ப்ராப்ளம் தான் வரும். 99% ஃபெயிலியர். மனசு குழம்பி நம்ம ஃபியூச்சர் தான் ஸ்பாயில் ஆகும். ஓஹோ, சோ தட்ஸ் தி ட்ரபிள், ஹா? ப்ராப்ளம், ஃபெயிலியர், லவ்வுக்கு ஃபியூச்சர் கிடையாது. இப்படி எல்லாம் நீயே யோசிச்சுக்கிட்டு உன்னை சுத்தி ஒரு வட்டம் போட்டுக்கிட்ட, ஒரு சர்க்கிள். அதை மறைக்கிறதுக்கு லவ் பண்ண முடியாது தெரியாது நீ போய் சொல்ற. பிலீவ் மீ, யூ கேன், யூ ஷுட் ட்ரை, யூ நோ. என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல் தான் உண்மையான காதல். கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல் கட்டாயத்தினாலே வரலாம் இல்லையா? மேபி யூ டோன்ட் ஹேவ் எ சாய்ஸ். நோ. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது வெறும் உடம்புக்காக தான். லவ் பண்ண என்னன்னு தெரியுமா? பக்கத்துல இருக்கும்போது பறக்கிற மாதிரி இருக்கும். பிரிஞ்சு போயிட்டா மூச்சு நிக்கிற மாதிரி ஆயிடும். லவ் பண்ணி பார்த்து தெரியும். அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. முதல்ல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். உனக்கு நான், எனக்கு நீனு வாழணும். நீ இல்லாம நான் இல்லைங்கிற முடிவுக்கு வரணும். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வர லவ்வால தான் முடியும். அனுபவிச்சு பாரு, தெரியும். இனிமே நான் உன்னை பார்க்க வர மாட்டேன். ஆனா பார்க்காமலே உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். நான் நினைக்கிறேன் ஷாலினி, நான் உன் பக்கத்துலயே இருக்கிறதுனால உனக்கு என்னோட மனசு புரியல. நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் தெரியல. இட்ஸ் ஆல் ரைட். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் இல்ல, என்னோட நினைப்பு, என்னோட பிரிவு உன்னை டார்ச்சர் பண்ணும். நான் உன் பக்கத்துல இல்லாமலே உன் மனசுல என்ன நான் பதிய வைப்பேன். You will realize that, Shanti. இந்த லவ்ல நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போது உனக்கு அது ஏற்படும். அப்போ நீயா என்ன தேடி வருவேன். Till then, I'll be gone. I will stay away. Someday, you will love me. எல்லாமே நம்ம குழந்தைக்கு தான். எனக்கு இப்ப குழந்தை வேண்டாம். எனக்கு வேணுமே. I'm sorry. கல்யாணமான 5வது மாசமே வைத்து தள்ளிட்டு நடக்க எனக்கு பிடிக்கல. அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது லைஃப் என்ஜாய் பண்ணணும். குழந்தைகளோட என்ஜாய் பண்ணுவோம். குட்டி மகா, குட்டி அருண், பிரின்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல, இப்ப என்னால முடியாது. சரி, 10 மாசம் டைம் தரேன். விளையாடுறியா? விளையாடல விளையாடலாம். பெட்ரூம் போறியா? நோ மச்சான், அசத்திட்டியடா. அவார்ட் ரேஞ்சில பின்றீங்களே. என்னுடைய டிராமா நல்லா வரணுங்கிறதுக்காக ஒரிஜினல் லவர்ஸ் உங்களையே போட்டேனே, அங்கே தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஜால்ராஸ். இந்த தடவை இன்டர் காலேஜ் காம்படிஷனில் என்னோட ட்ராமா தான் ஃபஸ்ட்டு வரும். ஜால்ராவ் கட் பண்ணுங்க ப்ளீஸ். ரெண்டு மூணு ப்ரொடியூசர் வர சொல்லியிருக்கேன். அவனுக்கு மட்டும் இந்த ட்ராமாவை பார்த்தானுங்க, அடுத்த நிமிஷம் நான் டைரக்டர் ஆகிடுவேன். கட் பண்ணால் குழுமணலே சாங் ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். முடிஞ்சா நீங்கள் ரெண்டு பேரும் ஹனிமூனுக்கு அங்கே வாங்க, உங்கள் செலவில். அடுத்த சீன் என்னன்னு சொல்கிறா? நானும் மகா ரெஸ்டாரண்ட் போனோம். இட் இஸ் சென்டிமெண்ட் சீன் மச்சான். தாய்க்குளங்கள் கதறி கதறி ஆடற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்கேன். குழந்தை வேணும், குழந்தை வேணும், நீ பண்ணுற டார்ச்சரில் மகா தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுறாடா. அருண், 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 ஏன் தாமோ அடிச்ச?
உலகத்திலேயே சீன் சொல்லி அடி வாங்கின முதல் டைரக்டர் நான் தான்மா. எது சொல்ற பாத்தியா, நீ செத்து போறியா? அருண், இது டிராமா தானே? நோ, இது டிராமா வந்தாலும் நான் ஒதுக்க மாட்டேன். ஓகே, சீனை மாத்துறேன். குழந்தை பிறக்கலங்கிற ஏக்கத்துல நீ செத்து போயிடுற. நீயுமா என்னங்கடா டே, ரெண்டு பேரும் இப்படி டார்ச்சர் பண்ணா நான் எங்க இருந்தா டைரக்டர் ஆவறது? நிசாம் கதைய மாத்து. வாமா. நடிகனான உடனே கதைய மாத்த சொல்றீங்கடா டேய். ஹேப்பி பர்த்டே. Thank you. Thank you very much. பா, உனக்கு ஸ்பெஷலா ஏதோ செய்யணும்னு யோசிச்சேன். அதோட ரிசல்ட் தான் இது. ரொம்ப முக்கியம். காலேஜ் பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கடா. சீக்கிரம் வெளிய வா. அம்மா மகா, நீ யாரோ ஒன்ன வெளிய கூட்டிட்டு வாயா. ஓ, அடுத்த பர்த்டேக்குள்ள உன் கழுத்துல தாலி கட்டி மிஸ்ஸஸ் வரணும் ஆக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் கட்டுற முதல் தாலி இது. ஒரு பூவெழுதும் கவிதை, சிறு தேன் துளியாய் உருளும் நதி நீர் எழுதும் கவிதை, அலை ஓவியமாய் விரியும். வாழ்வு காற்று துரத்தும் கடலலை போலே தொடர்வது தொடர்வது காது. உடல் மீது கொஞ்ச காலம் இழைப்பாரும் காதலே, உடல் தீர்ந்து போன பின்னும் உயிர் வாழும் காதலே. காலங்கள் எங்கு தீரும் அதுவரை செல்வோமா? காலங்கள் தீரும் இடத்தில் புது ஜென்மம் கொள்வோம். சிறு தேன் துளியாய் நதி நீர் எழுதும் கவிதை, அலையோவியமாய் விரியும். ஹாய். என்ன வேணும் சார்? ஒரு கட்லட் 50-50, ஒரு சமோசா 50-50, ஒன் செகண்ட், ஒரு பஃப் 50-50. ஓகே சார, ஓகே. அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஊருக்கு ஒரு சொல்லி எழுதியிருக்காரு, அதானே? கல்யாண தேதியும் ஃபிக்ஸ் பண்ணி மாப்பிள்ளை ஃபோட்டோவும் அனுப்பியிருக்காரு. எவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம லவ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சொல்லணும். நீ ஊருக்கு போய் நேரில் சொல்லு. ஐயோ, என்னால் நேரில் போய் சொல்ல முடியாது, எனக்கு அந்த தைரியம் இல்லை. அருண், அப்போ ஃபோனில் சொல்லு. அப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம லவ் மேட்டர் சொல்லு. அப்பா, நான் உங்ககிட்ட அப்பா நான் அப்பா
என் கூட காலேஜ்ல படிக்கிற ஒருத்தர் அப்பா. சொல்லு. அப்பா நான் அவரை விரும்புறேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ப்பா. அப்பா என்ன இருந்தாலும் நீ சொன்னது தப்புமா? இல்ல அங்கிள், இது தவிர எனக்கு வேற வழியே தெரியல. இங்க பாருமா, யூ ஆர் மை டாட்டர்ல, அதுல எந்த மாற்றமும் இல்ல. எனக்கு என்ன, உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கணும். நீ சொன்ன பொய்னால நாளைக்கு எப்படி நாங்க அவங்களை ஃபேஸ் பண்ணுவோம்? அங்கிள், பொய் சொன்னாலும் அதுதானே நடக்க போகுது. நான் இப்படி சொல்லலன்னா எங்க அப்பா பார்த்து மாப்பிள்ளை தான் நான் கட்டிக்கணும். உன் முடிவு என்னன்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? எங்க அப்பாவோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது. நான் என் ஃபேமிலியை நேரா பார்த்தா அவங்க என் மனசை மாத்திடுவாங்க. அப்புறம் நான் மிஸ் பண்ணிவிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ கவலைப்படாத, நான் ஒன்னும் மிஸ் பண்ண மாட்டேன். டேட், நான் சால்வ் பண்றேன். மகா அவங்க ஃபேமிலியை லவ் பண்றான், என்னை லவ் பண்றான். அவர் ரெண்டையும் எடுக்கிறதுக்கு விரும்பல. அஃப்கோர்ஸ் நானும் தான். வில் டூ ஒன் திங், நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம். அருண், வாட் யூ மீன்? நாளைக்கு இதனால என்ன ப்ராப்ளம்? டேட், நான் சொல்றது கேளுங்க. இந்த கல்யாணம் உங்களுக்கு தெரியாம நடந்தாவே இருக்கட்டும். எங்களுக்கு தேவை உங்க பிளெஸிங்ஸ் தான். ப்ளீஸ் டேட். வா நில்லு. ஏன் இது சத்தம் குறையுது? என்னது சத்தமா? எனக்கு தெரியும் மகா, உன் கொலுசு பாஷ, ஒரு கொலுசு காணும். நீ ரொம்ப கேர்லெஸ். ஐம் சாரி அருண். ஒருவேளை வீட்ல மிஸ் ஆயிருக்குமோ? நோ, இப்பதான் சத்தம் நின்னுச்சு. ஜஸ்ட் நவ். அருண் பாத்து, இங்க இருந்து வந்தேன். ராத்திரி 12 மணிக்கு அண்ணன் தங்கச்சிக்கு பீச்ல என்னடா வேலை? பாசமலர் பார்ட்டு எடுக்கிறீங்களா? இவ்வளவு எத்தனை தடவை புக் பண்ணி உள்ள வச்சிருக்க தெரியுமா? 5 நிமிஷம் சோகத்துக்காக அண்ணன் தங்கச்சி உறவையை கொச்சப்படுத்தும். அட்ரஸையும் வாங்கி உங்க அப்பா அம்மா வர சொல்லு, ஃப்ரெண்ட்ஸ் இல்லையான்னு பார்ப்போம். அண்ணன் தங்கச்சி முடிஞ்சது, ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது, நீங்க எப்படி புருஷம் பண்ணியா? என்ன யோசிக்கிறீங்க? என்ன சொல்லான்னு யோசிக்கிறீங்களா? எஸ், நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான். அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? பாக்கல ஏதாவது கல்யாண போட்டோ வச்சிருக்கியா? ஒரு அழகான பொண்ணு கிடைச்சிட கூடாது, அப்படி தள்ளிட்டு வந்துருவீங்களா? லிசன் இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் நாட் தி வே டு ட்ரீட் அஸ். ஓகே, வி ஆர் இங்கிலீஷ்ல பேசினா விட்டு நினைக்கிறியா? எங்க அம்மா உன் வீடு? நம்பர் 10 திருமலை ஸ்ட்ரீட், டி நகர். அப்படியா? சரி வாங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் புருஷம் பண்ண அடிதான் தெரிஞ்சுக்க வேணா? வீட்டுக்கு வந்தா டீ தருவல்ல? யோ, எனக்கு ஆர்டர் பண்ண டீ கேன்சல் பண்ணிட்டேன்னா நான் ஏன் வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். வாங்க. மகா எப்படிமா இருக்க? என்ன சித்தப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, உங்க கல்யாண விஷயம் தெரிஞ்சதும் வந்திருக்கணும். அண்ணன் நாள் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இவர் தான் மாப்பிள்ளையா? உங்களை தான் மாப்பிள்ள. வணக்கம், நான் மகாவோட சித்தப்பா, பேரு சண்முகம். என்ன போலீஸ் ஜிப்லா? நதிங் நதிங், இவர ஃப்ரெண்டு, வழியில் பார்த்தேன், அப்படி ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். டேக் கேர், குட் நைட். தேங்க்ஸ். வாங்க மாப்பிள. மகா, நீ ஃபோன் பண்ணது என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டோம். ஆனால் மாப்பிள்ளை நேரில் பார்த்ததும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையாக சொல்லப்போனா அண்ணன் பார்த்து வச்சுக்கிட்டு மாப்பிள்ளையோட நீயா செலக்ட் பண்ணிருக்க மாப்பிள்ளை சூப்பர். சரி, ஒரு நிமிஷம்,
அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயம் சொல்லிடுறேன். நான் தம்பி சண்முகம் பேசுறேன். மகாவை பார்த்துட்டேன், கல்யாணம் தான் ஆயிடுச்சு. நான் ஊருக்கு கூட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள கிளம்புங்க போலாம். இல்லைங்க. என்ன சித்தப்பா இப்படி திடீர்னு கூப்பிடுறீங்க? என்ன மகா, நம்ம வீட்டுக்கு வரதுக்கு யோசிக்கிற? இல்ல, அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஆமாமா, நீ போன் பண்ணப்போ அண்ணன் கோச்சிட்டு என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் அவரை அப்படி இப்படின்னு சமாதானம் பண்றதுக்கே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் வரலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. நான் மகா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மாப்பிள்ள, இது ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு மாமனார்ட்ட பர்மிஷன் கேக்குறீங்க? நான் முறைக்குதான் சின்ன மாமனார், மத்தபடி ஃப்ரெண்டு மாதிரி. பேசிட்டு பேசுவாங்க. உனக்குதான் கல்யாணம் ஆகலையே, நடந்த உண்மையை பேசாம அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவர் வேற என்ன மாப்பிள்ளன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. உதவி செய்யறியா? என்னமா? வீட்டுக்கு போனா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. எனக்கு இனிமே முரளி, போலீஸ் ஸ்டேஷன்ல நீ என் ஹஸ்பண்ட் மாதிரி நடிச்சு என் வீட்லயும் நடிச்சு என்னை காப்பாத்துறியா? ப்ளீஸ் முரளி, ஃப்ரெண்டா கேக்குறேன். என்ன பேசுறீங்களா? சித்தப்பா அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் உங்க கூட வரேன். என்ன மாப்பிள்ள, இது நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையெல்லாம் இருக்கு? இத பாருமா மகா, அங்க வீட்டுல ஏதோ சாவு நடந்த மாதிரி எல்லாரும் சோகமா இருக்காங்க. உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் முகத்துலயும் சந்தோஷமே பிறக்கும். இத பாருமா, நீ உங்க அப்பாவை பத்தி கவலையே பட வேண்டாம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் போக போக தன்னால சரியாயிடும். மாப்பிள்ள, இப்ப நீங்க ரெண்டு பேரும் கிளம்பலன்னா நானும் உங்களோட தங்கிடுவேன். நான் வரேன், ஆனா கொஞ்ச நாள் தான் இருப்பேன். முதல்ல வாங்க மாப்பிள்ள, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மகாலட்சுமியை கைப்பிடிச்ச மாப்பிள்ள நீங்க, எங்க பரம்பரையோட அடுத்த தலைமுறையை தலைக்க வைக்க வந்திருக்கிறீங்க. வலதுகள் எடுத்து வச்சு உள்ள வாங்க. அப்பா, அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, ப்ளீஸ் பா. எங்க நம்ம பொண்ணுக்காக அவரை உள்ள வாங்கன்னு கூப்பிட கூடாதா? மகா, நீ வளர்ந்து ஆளானதை நினைச்சு நினைச்சு நான் பூரிச்சு போயிருக்கேன். ஆனா நீயே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இவர்தான் என் புருஷன் சொல்லும் போது என்னால ஏத்துக்க முடியல. ஏமாத்திட்டேன், எல்லாரையும் ஏமாத்திட்டேன். ஆனா நான் உன ஏமாத்த மாட்டேன். நீ நினைச்ச மாதிரி உனக்கு வேணா ஒரு புருஷன் அமைஞ்சிருக்கலாம், ஆனா அந்த ஆளை என்னால மறுமணம் ஏத்துக்க முடியாது. மாப்பிள, என் மகன் கொஞ்சம் கோவக்கார, ஆனா நல்லவன். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. அதெல்லாம் விடுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, இது எங்க அம்மா, மகாவோட பாட்டி. இவங்க மகாவோட அம்மா, உங்க மாமியார். இவ என் ஒய்ஃப், இது என் தங்கச்சி. இவன் வாள் நம்பர் 1 என் பையன். இவ வாள் நம்பர் 2 என் தங்கச்சி பொண்ணு. இன்னொரு அரலூஸ் ஒண்ணு. நான் இங்க இருக்கேன். நானும் இவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க அக்காவுக்கு இவர் மச்சான், இவருக்கு எங்க அக்கா மாமா. அப்ப நான் யாரு? கே கிருஷ்ண. இந்த குடும்பத்திலேயே நான் ஒருத்தன் தாங்க, ரொம்ப தெளிவானவன். இப்படி ஒரு மச்சான் எனக்கு, ஐயோ. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கல, நான் மட்டும் இங்க இல்லேன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். சரி சரி வாங்க, குடிச்சிட்டு சாப்பிடலாம். அப்பா சொன்னது மனசுல வச்சுக்காதே, அவரை பத்தி உனக்கு தெரியல, எல்லாம் சரியா போயிடும்.
மகா, தாலி கட்டலியா? அதுமா, அது வந்து, அம்மா, அவருக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. தாலி மேல அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா அவர் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? தம்பி, அவர் பேர் என்ன? முரளி. கோயிலுக்கெல்லாம் போறது உண்டான்னு கேளு. போவேன். கோவிலுக்கா சர்ச்சுக்கான்னு கேளு. எல்லா இடத்துக்கும் போவேன். கல்யாணம் எப்படி நடந்ததா? எந்த முறைப்படி நடந்ததாண்டா? தாலி கட்டல போல இருக்கு. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. தாலி கட்டாமையே கல்யாணமா? ரெஜிஸ்டர் மேரேஜ். உனக்கு ஏதாவது புரியுதா? அரசாங்கத்து மூலமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அரசாங்கத்திட்ட சொல்லுவாங்க, அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட யாரும் சொன்னாங்களா? இல்ல, எனக்கு யாருமே கிடையாது. சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் வளர்ந்ததெல்லாம் ஒரு ஆசிரமத்துல. எனக்கு முரளின்னு பேர் வச்சது கூட அந்த ஆசிரமத்துல தான். அவங்கதான் என்னை படிக்க வச்சாங்க. மற்றபடி என்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்போ மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ சாப்பிட்டியான்னு என்ன யாராவது கேட்கறதுக்கோ, நீங்க சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்கறதுக்கோ எனக்கு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை. எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்கா பாத்தியாமா? என் மக, நீ செல்லமா வளர்த்திய உன் பேத்தி, கட்டிக்கிட்டது ஒரு அனாதைய. அவளுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். 10 நாள் கல்யாணம், 16 நாள் பந்தி நினைச்சவே இப்ப என்ன ஆச்சு? தரைய தரைய தாலி தொங்கணும்னு ஆசைப்பட்டவே அதனாலதான் தாலி மேல நம்பிக்கை இல்லாத ஒருத்தனை மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்கா. பெருமைப்பட்டுக்குங்க எல்லாரும். இந்த மகாலட்சுமி என் பேர்பட்ட மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்கான்னு பெருமைப்பட்டுக்குங்க. மாப்பிள்ள எப்படி இருப்பாரோ, ஏதா இருப்பாரோ எல்லாரும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தமே. கோலங்கோத்திரம் தெரியாத ஒருத்தனை மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்கா. இந்த சிதம்பரம் உள்ள வீட்டுல இருக்கிற மாடு கூட உயர்ந்த சாதி மாடு இருந்தா ஊரே பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தது. மாட்டோட போச்சு அந்த பெருமை. முரளி, ஐ அம் சாரி. எதுக்கு? அப்பா பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் பேசினதுல தப்பு ஒண்ணு இல்லையே. அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானேம்மா? பொண்ணை ரொம்ப பாசமா வளர்த்துட்டாரு, அப்படிதான் பேசுவார். ஐயா, நான் அங்கிருந்து கோவிச்சுட்டு வரல, அவர் கோவத்தை குறைக்கணுங்கிறதுக்காக தான் வந்துட்டேன். நான் சப்போஸ் அவர் எதிர்க்கே உட்காந்துருந்தேன்வே, அவர் இன்னும் எமோஷனல் ஆகிடுவாரு, இன்னும் கோவப்படுவார். அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் நான் வந்துட்டேன். இது நான் அவர் கொடுக்குற மரியாதைங்கிறத விட அவர் உன் மேலே வச்சிருக்காரு பாரு அன்பு, அதை நான் ரொம்ப மதிக்கிறேன். இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. தேங்க்ஸ். இது எதுக்கு? என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். What a beautiful place. இதெல்லாம் நம்மளோட தான். நம்மளோட தான். உன்னும் சொல்லுமா. மகா. ஹாய் பாட்டி. ஹாய் மாப்ளே. ஹாய். ஒரு நிமிஷம் இங்க வா. யா. மகா, மகா. ஓ மகா, கோ. என்ன விஷயம் பாட்டி? ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டுல கல்யாணம் நடந்தா முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். அப்புறம் தான் பொண்ணையும் மாப்பிளையும் தனியா இருக்க சொல்லுவோம். அதான் உன்ன கேக்கலாம்னு. அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியல. புரியலையா? பனை மரம் மாதிரி வளர்ந்துருந்தாலும் இன்னும் நீ பச்சை பிள்ளை தான். அம்மா என்ன கேக்குறான்னா, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த இது அடி சாந்தி முகூர்த்தம் முடி. ஐயா. என்ன ஐயா, ஆயிடுச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. பாரு, கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் மாப்பிள்ளையே கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. சரி சரி, நானே சொல்லிக்கிறேன். இல்ல பாட்டி, நானே சொல்றேன். ஏன் என் மாப்பிள்ளைக்கு நான் சொல்றேன்? சொல்லப்படாதா? வா. என்ன அது மாப்பிள்ள? எஸ் பாட்டி. மாப்பிள்ள, மகா கிட்ட எல்லா விஷயமும் சொல்லி இருக்கோம், நீங்க மட்டும் கொஞ்சம் எல்லாத்துலயும் பொறுமையா இருக்கணும். பொறுமையாவா? நானா? எனக்கு அது பழக்கமே கிடையாது. எந்த வேலைக்கு இங்க வந்தோமோ அதை உடனே முடிச்சிட்டு நான் சீக்கிரம் போயாகணும், எனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. முரளி ப்ளீஸ். ஓ எஸ் எஸ் பாட்டி, நான் பொறுமையா இருக்கேன், பொறுமையா இருக்கேன். ஆமா பாட்டி, அதெல்லாம் கூட உங்களுது தானே? எஸ் எஸ், அதுவும் எஸ். அங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எஸ் தான். மாப்பிள்ளை.
வாங்க. யாருமா? அது என் அப்பா. மாப்பிள, நான் யாருன்னு சொல்லிடுறேன். உங்க மாமனார் இருக்கார்ல, அவருக்கு நான் மச்சா. உங்க பொண்டாட்டியோட அத்தை புருஷன். என் பொண்டாட்டி இங்க ஒரு அசோகவனம் செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வீட்டை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க மாப்பிள. ஏன்னு கேட்டா நான் கெட்டவனாமா, குடிக்கிறனாமா, பப்பாட்டி வச்சுக்கிறனாமா. நான் இல்லைன்னு சொல்லலையே. இதை இவங்களாம் நம்ம அப்பாட்டிங்க தான். இன்னும் ஒரு நாலு பேர் வரல. சரி, அந்த கதையெல்லாம் எதுக்கு? இப்போ நான் உங்களை முறை செய்ய வந்திருக்கேன். நீ எதுக்கும் இங்கே வர வேண்டாம். சார், அவர் இந்த வீட்டு மாப்பிளப்பா. அவர் நான் முறை செய்ய வந்திருக்கேன். தராதாரம் தெரியாதெல்லாம் முறை செய்ய வந்துட்டான். முதல்ல இங்கே கிளம்பு. அது அவர் சொல்லட்டும், நான் போகிறேன். இதை பாருங்க, வீட்டுக்கு பிடிக்காத முறை வேண்டாம். என்ன இந்த வீடு தோட்டெல்லாம் பார்த்து ஆசைட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி மாப்பிள, நான் போகிறேன். ஆனால் நான் கொண்டு வந்த சீர்வாசத்தை திரும்ப கொண்டு போகணும்னு வைங்களேன். அது எனக்கு கௌரவ குறைச்சல். அதனால் மாப்பிள்ள, இவனுக்கு குணம் உங்களுக்கு தெரியாது. பரம்பரை பூர்வீகன்னு சொல்லிட்டு வீட்டோட மாப்பிள்ளைக்கு உங்களை அடிமை ஆக்கிடுவானுங்க. ஆ, கொடுண்டா கீழே. அப்புறம் என்னாக்கு தெரியுமா, தோட்டத்தில் டிராக்டர் ஓட வேண்டியது தான். மாப்பிள்ள, நான் உங்களை அப்புறம் வந்து பார்க்குறேன். மாப்பிள்ள, யாரு கொடுத்த சாபமோ, நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்க இப்படி ஒரு மாப்பிள்ள வந்து சேர்ந்திருக்கான். என் பொண்ணு வாழ்க்கை இப்படி பாழா போகுது. பொண்டாட்டிங்கிற உறவை வச்சுட்டு தானே சொத்து காசப்பட்டீங்க வராரு. என்னதான பிரச்சனை? நான் எங்கேயாவது போயிடுறேன். நீ எதுக்காக போனும்? அன்னைக்கு அவனை வெட்டி போட்டிருப்பேன். அண்ணன் வேணாம் தடுத்துட்டான். இல்லாம அவன் கழுத்துல இருக்க தாலி அறுத்தறிஞ்சு வேற ஒருத்தன் கட்டி வச்சிருப்பான். அவ தாலி அறுக்கிறதுக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் அவளுக்கு அண்ணனா பிறந்தமா? ஆ, உன்னா வெட்டுவேன் குத்துவேன். போங்க, சேர்ந்தது பூரா அப்படிதான் இருக்கு. மகா, எதுக்கு என்னோட லெட்டர் ரைட்டிங்ல இருந்து என்ன இவ்வளவு ரகசியமா இங்க கூட்டு வந்த? முரளி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? ஏற்கனவே நீ எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்க. இருந்தாலும் நாம் இப்படி நடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும்ல. மகா, நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. நடந்த விஷயம் எல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. முரளி, என்னால எதையும் மறக்க முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கிறது கடமை, ஒரு விதத்துல கட்டாயமும் கூட. வேணாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். கடைசி வரைக்கும் நான் இப்படியே தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மகா, சரி, இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும் சொல்ல? எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை வெறுக்கிற மாதிரி நீ நடிக்கணும். என் கூட வாழ பிடிக்காத ஒரு கணவனா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகணும். எனக்காக ப்ளீஸ். நான் இங்க வந்ததே உனக்காக தானம்மா. கண்டிப்பா செய்றேன். தேங்க்ஸ். இது எதுக்கு? என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். ஆ, எப்படி உங்க அப்பா கிட்ட எனக்கு உதவாங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்லு சொல்லு, எத்தனை தேங்க்ஸ் வேணா சொல்லு. சரிங்க. ஆ, யூ லுக் பெட்டர் நவ. என்ன பொண்டாட்டி அழக இங்க இருந்தே ரசிக்கிறீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ இது வரைக்கும் நான் அனுபவிக்காத சந்தோஷம். என்னமோ, நான் எப்பவுமே தனியா இருந்தவனா இந்த மாதிரி குடும்பம், அன்பு, பாசம் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? இனிமே நீங்க தனியாலே இல்ல. எப்ப எங்க மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ அப்பவே எங்க வம்சாவளியில இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு சொந்தக்காரவங்க தான். இனிமே நீங்க யாரு கேட்டாலும் நான் சிதம்பரம் பிள்ளை விட்டு மாப்பிள்ளைன்னு உரிமையோட சொல்லுங்க. மாப்பிள்ள, என் சொந்தக்காரவங்க பேரை சொல்றதுக்கே ஒரு நாள் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. உங்க நல்லது கெட்டது அத்தனையிலையும் நாங்க இருக்க மாப்பிள்ள. மாப்பிள்ளை,
மகா நெத்தியில போட்டுவீங்க. மாப்பிள்ள, இது எங்க குலதெய்வ கோயில், பரம்பரை பரம்பரை நாங்க இப்படி செய்து வழக்கம். தயவு செஞ்சு மகாணத்தில் பொட்டு வச்சிருங்களேன். நான் தான் அன்னைக்கு சொன்னேன், எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னு. சாரி, இதுக்குத்தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க? காலங்காலமா நடக்கிற சடங்கு, நம்ம மகா கல்யாணத்தை மட்டும் தடப்பட்டு கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. நம்ம குடும்பத்தையே மதிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க நம்ம குடும்ப வழக்கத்தையா மதிக்க போறாங்க? என்ன அவமானப்படுத்துறதுலயே கூப்பிட்டு வந்தீங்களா? அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை மனசோட வச்சுக்க சொல்லு. நம்ம நம்பிக்கை காலில் போட்டு மிதிக்க வேணும். நாலு பேரோட சேர்ந்து வாழ தெரியாத மனுஷன். மாப்பிள, புருஷன் பொட்டு வைக்கலன்னா எந்த பொண்ணு மனசுதான் தாங்கும்? எங்களுக்காக இல்லைனாலும் மகாவுக்காகவாவது குங்குமத்தை வைங்க. என்ன மாப்பிள, இப்பதானே என்கிட்ட சொன்னீங்க இந்த குடும்பமே ஒன்னா இருக்கிறது பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு. நீங்களே குங்குமத்தை வைக்கலன்னா நீங்க நினைச்ச சந்தோஷம் நிலைக்காம போயிடாதா? அதுக்கு நீங்களே காரணம் ஆயிடாதீங்க. சடங்க மதிக்கலைனாலும் இந்த குடும்பத்து சனங்களை நினைச்சாது வச்சு விடுங்க மாப்பிள. ஃபேமிலி மெம்பர்ஸ் பொறுத்தவரை என்ன உன் புருஷன் நினைச்சு போட்டு வைக்க சொன்னாங்க. ஆனா நீ என்ன இந்த கோவில் பூசாரி நினைச்சுக்க? என்ன குடும்பம் பாக்குறியா? ஆனா கரெக்டா அழகா ரவுண்டா வச்சிருக்கேன், ரொம்ப அழகா இருக்க. இட் ரியலி சூட்ஸ் யூ மகா, யூ நோ. Ah!
அவன் தேடாமலே மனு போடாமலே நீ தாராள மனம் கொண்டு தாமையிலே கொஞ்சம் நேரம் உன் சேலையெல்லாம் இனி கொஞ்ச நேரம் காட்டு ஆரத்தி எழுத முடியறது இல்ல இப்போ அவங்க இந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்களா அத நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது ஏ முரளி நம்ம விஷயம் ஷாலினிக்கு தெரியுமா பம்பா எனக்கு ஏற்கனவே ஒண்ணு நடக்க மாட்டேங்குது இதெல்லாம் எழுதுன சுத்தம் ஃபினிஷ்ட் நம்மள பத்தி நான் எதுவுமே எழுதல ஏமா நம்மள தவிர வேற யாருக்காவது இந்த விஷயத்தை பத்தி தெரியுமா அருணோட பேரண்ட்ஸ்க்கு மட்டும் எழுதிருக்கேன் ஆ தட் இஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஏ மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன நான் என்ன இந்த மாப்பிள்ள கேட்டப்ல அப்படியே ஒரு போட்டோ எடுக்கறியா எதுக்கு போட்டோ அத நான் அப்படியே ஷாலினி கம்ச்சன் வை அவ அத பார்த்து மயங்கி மயங்க மாட்டா மனசு மாறனாலும் மாறாதயா எடுக்கறியா கண்டிப்பா எடுக்கறேன் थैंक यू தௌபா தௌபா நஃப்ஸ் மகரூர் ஹே ஷாலினி தௌபா தௌபா சச்சி சே தூர் ஹே தௌபா தௌபா தில் பே நூர் ஹே தௌபா தௌபா கேசா தோர் Shalu, I love you. ஏதாவது யோசிச்சியா? இது வரைக்கும் ஷாலினிக்கு 10 லெட்டர் அனுப்பிச்சிட்டேன். அடுத்து ஒரு நல்ல சுறுசார் வாங்கி அனுப்பலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். முரளி, நான் நம்ம பெரியத பத்தி யோசனை பண்ண சொன்னா நீ ஷாலினியோட சேரத பத்தி யோசிச்சிட்டு இருக்கியே. அது வந்து மகா இந்த ஷாலினிக்கு தந்து ஒரு பதிலும் இல்லையா? அதான் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. அதான் படிக்கும் போதே தெரியுமே ஆனா நீ பாஸ் ஆனது ஆச்சரியம் தான் ஓஹோ நீங்க மட்டும் எப்படி பாஸ் பண்ணீங்களா என்ன பார்த்து காப்பி அடிச்சு இல்லனா மேக்ஸ்ல 0 வாங்கிருப்பேன் சாரி மாப்ள பயந்துட்டீங்களா என்ன மகாலட்சுமி சுத்தி பாக்குறதுக்கு அப்ப வண்டி கொடுக்கலையா மாப்ள நம்ம ஓட்டிட்டு போ மாப்ள போலாம் முரளி நாம இங்க இருக்க வேண்டாம் இருட்டு மகா இருட்டு என்ன சொல்றாருன்னு கேப்போம் சொல்லுங்க கரெக்ட் மாப்ள இதா எனக்கு பிடிக்கும் இவங்க இருக்காங்கல்ல நம்ம ஆளு மாப்பிள்ள இவங்க பேர் தெரியுமா உங்களுக்கு பல்பு பரிமலா சுவிட்ச போட்டீங்கன்னு வைங்களேன் பத்திக்கும் நல்ல விஷயம் அப்புறம் நான் நேரா விஷயத்துக்கு வரேன் நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து வைங்களேன் எப்படியாவது சொத்தெல்லாம் பிடிக்கலாம் பிடிக்கிட்டோன்னு வைங்களேன் அப்புறம் நம்ம ராஜ்யம் தான் அப்புறம் காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணுன்னு காலியா இருக்கலாம் போலாமா மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள பேசுறதுக்கு நீமான் போறீங்களா மகா என்னம்மா அப்பா உனக்காக பொடவை வாங்கிட்டு வந்திருக்காரு உடனே கட்டிட்டு வா அப்பா பார்க்கணுமா மகா இந்த பொடவையை நீ கட்டாத ஏ நம்ம டார்ச்சர் பிளானே இந்த பொடவையில தான் ஆரம்பிக்க போறாங்க எப்படி முரளி நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா போதும் என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சுடுவாங்க என்ன பாப்பா வில்லன் மாதிரி இருக்கா ஏய் மகா இந்த புடவைய உனக்கு யார் கொடுத்தாங்களோ அங்க கிட்டே போய் திருப்பி கொடுற. ஏன் திருப்பி கொடுக்கணும்? நான் சொல்றதே நீ செய். இந்த புடவைய நீ கட்ட கூடாது.
ஏன் கட்ட கூடாது? கட்ட கூடாதுனா கட்ட கூடாதுதான். அதான் ஏன்னு கேக்குறேன். இனிமே இந்த வீட்ல உனக்கு யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் அதை நீ எடுத்து கூடாது. இது என்ன அநியாயமா இருக்கு? எங்க அப்பா வாங்கி கொடுத்த சாரியை கட்ட கூடாதுன்னு தகராறு பண்றீங்க. என்னடி எழுந்து போய் நீ அம்மா இந்த பொண்ணை எங்க அப்பா அப்பா மாதிரி ஏன் சண்டை போடுறாரு? என்னடி எதுதா பேசுற? ஆமா நான் அப்படி தான் பேசுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? அடிபட்டி. ஓஹோ அடிப்பீங்களா? அடிக்க பார்க்கலாம். அம்மா அப்பா லேட்டா கத்து. கீழே என்ன பாம்பு அடிக்க போதோ? இவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னு சொல்லுங்க. மறந்துருந்தாருன்னா ஞாபகம் விட்டுங்க. மகாக்கு என்ன வாங்கி கொடுக்கணும், எப்போ வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்னு இவர்கிட்ட சொல்லுங்க. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், என் பொண்டாட்டிக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு வக்கு இல்லைன்னு இவர் நினைச்சாரா? இல்லைம்மா வந்து அப்பா எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கன்னு கெஞ்சிச்சான். இல்லை இல்லை கேளுங்க, பொண்டாட்டிக்கு என்ன போட்டால் நல்லாயிருக்கும், எப்படி போட்டால் நல்லாயிருக்கும், என்ன கலரில் போட்டால் நல்லாயிருக்கும் எனக்கு தானே தெரியும், சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சதான் உங்கள் பொண்ணுக்கு நீங்களாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யுங்க, வாரி வாரி கொடுங்க, அப்படியே உங்கள் பொண்ணையும் பத்திரமா நீங்களே வச்சுக்கோங்க, நம்மளை விட்டுருங்க. டே போஸ். இந்த மாடு இருக்குல்ல மாடு, அதோட பெருமை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, மனுஷனோட அருமையும் புரிஞ்சுக்கணும். போகி பார்த்துருக்கீங்களா? வாங்க காட்டுறேன். கம் குடும்பத்துல இதெல்லாம் சகஜம்னு இத்தனை வருஷம் வாழ்க்கை நடத்தின உனக்கு புரியலையா? கொஞ்சம் பொறுமையா இருக்கியா, எல்லாம் சரியா போகும். மாப்பிள்ள மகா மேல இந்த அளவுக்கு உரிமையை பாசம் வச்சிருக்கேன்னா அதுக்கு நாம தானே சந்தோஷப்படுறோம். நீங்க அப்படி செஞ்சது மகா மேல வச்சிருக்க பாசத்தினால தானே உங்க மாமனாருக்கு நாங்க எடுத்து சொல்லிட்டோம். இனிமே ஒரு குண்டூசியா இருந்தாலும் நீங்களே அவளுக்கு வாங்கி கொடுங்க, அவங்க அப்பாவை நாங்க சமாதானப்படுத்திட்டோம். இத நீங்க தான் பண்ணீங்களா? ஆமா நல்லா இருங்க. என் தங்கம் என்ன உங்க பாட்டி Thank
செவந்தவளே முங்கோசமோ வெச்சவளே தேயிலைய கிள்ளி புட்ட திரும்பவும் துளிர் விடுமே ஆவி கிள்ளி போனவளே அடுத்து எப்ப உயிர் வருமோ. ஏ பாட்டு படாம வேலை செய்யுங்க, இருக்கிறவனை பூரா பாடாப்படுத்திக்கிட்டு. கதை சொல்ல போறேன் விடு, கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன் விடு, கதை சொல்ல போறேன். என் விடுகதைக்கு விடைய சொன்னா சொத்தெழுதி தாரேன். சொல்லுங்க மாப்பிள்ள சொல்லுங்க உங்க விடுகதைய சொல்லுங்க, சொல்லுங்க மாப்பிள்ள சொல்லுங்க உங்க விடுகதைய சொல்லுங்க. முத்து முத்தா பதில சொன்னா ரொக்கம் அள்ளி கொடுங்க, இல்ல தப்பு தப்பா விடைய சொன்னா சம்பளத்தில் பிடிங்க. கேட்க ஒரு காதில்ல, பார்க்க ஒரு கண்ணில்ல, பேச ஒரு வாயில்ல எனக்கு. என்ன தேடி வந்தா நீதி உண்டு உனக்கு. நான் யாரு, நான் யாரு? தராசு, ஆ தராசு. ஆஹா சபாஷ். கதை சொல்ல போறோம் விடு, கதை சொல்ல போறோம். எங்க விடு கதைக்கு விடைய சொன்னா சொத்தெழுதி. சொல்லுங்க 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 உங்க விடுகதைய சொல்லுங்க, சொல்லுங்க 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 உங்க விடுகதைய சொல்லுங்க. பருப்பு குழம்பு மணப்பதே நீ ஊதிருப்பாங்கம்மா. படை வீர சாவதே ஊசி போன பருப்பு குழம்பு தின்று போனோம். எங்க திருப்பி சொல்லுங்க. பருப்பு குழம்பு மணப்பதே படை வீர சாவதே. சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க உங்க விடுகதைய சொல்லுங்க, சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க உங்க விடுகதைய சொல்லுங்க. எருக்கையில பழுப்பது கிழிஞ்சதுவா, எரும கண்ணு அழுவது, எருக்கையில எடுத்து எரும கண்ணுக்கு கூட தின்னுட்டு போகுது. மேல சொல்லு. உனக்குள்ள இருக்கு எனக்குள்ள இருக்கு உயிரும் இல்ல. கையில் சிக்காது கண்ணில் தெரியாது காத்தும் இல்ல. உணர்ச்சி இருந்தாலும் உருவம் இருக்காது கடவுளும் இல்ல. இது இல்லாத தேசம் எதுவும் கிடையாது வானமும் இல்ல. அது என்ன, அது என்ன? அதான் தாயா காதல். ஹம்?
மாப்ள நீங்க பாட ஆரம்பிச்ச உடனே பெரிய ரகளையே நடக்கும் நினைச்சேன். நானும் தான். அன்னைக்கு நடந்த சண்டை எல்லாம் மறக்கடிச்சு எல்லாரையும் சந்தோஷப்பட வச்சிட்டீங்களே. பாட்டு பாடினதை விட அதுக்கு உங்க மக மாயாலே பதில் சொல்லி வச்சாரு பாருங்க. மாப்ள பெரிய புத்திசாலிதான். நீங்க நல்லா இருக்கணும் மாப்ள. நீங்களும் நல்லா இருக்கணும் பாத்தி. தங்கம் வாங்க சாப்பிட போலாம். கூட்டிட்டு வரேன். Again, party. What to do? என்னவனாலும் பண்ணுவேன் உரிமையும் கிடையாது. மாமா இந்த பக்கம் வரவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா முரளி நீ இப்படியே கோவப்பட்ட உனக்கு பிபி வந்துரும். உன் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். கரெக்ட். என்ன இருந்தாலும் நான் அவரோட சண்டை போட்டுற கூடாதுல. நான் பேசி சமாளிச்சலாம் தான் பார்த்தேன். ஆனா அவரு உன்னை அடிச்ச உடனே என்னமோ தெரியல என் மனசு கேட்கல திருப்பி அடிச்சிட்டேன். என்ன இருந்தாலும் நான் அப்படி செஞ்சிட கூடாதுதா. எங்க போயிட்டு வர? எங்கயா? நாளை காலையில நம்ம வீட்ல ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனே நடக்கிற மாதிரி ஒரு பாம் வச்சிட்டு வந்திருக்கேன். என்ன பிளான்? அத நான் அப்புறம் சொல்றேன். மா, அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுமே. என்ன? வா. என்ன முரளி, இந்த இடத்துல போய் போட்டேன். அதுக்கப்புறம் அவளை எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு வழியா செட்டில்.
ஏமா, நீ கடைசி வரைக்கும் இப்படியே தனியா இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எனக்கு என்னமோமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ தப்பு பண்ற மாதிரியே தோணுது. நானு முதல்ல நீ உன் காதல் மேல வச்சிருந்த மரியாதையினால இந்த நாடகத்தை ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ரெண்டு பேரும் செய்யறது தப்பு மகா. உன் ஃபேமிலியை பாரு, உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. அவங்கள நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஏமாத்துறோம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா, இப்போ நம்ம அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி செஞ்சோம், என்ன நடந்ததுன்னு விளக்கி சொன்னோம் வை, அவங்க உன்னை மன்னிக்க மாட்டாங்க. ஏமா, மகா கண்டிப்பா மன்னிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிப்பாங்க. அதுக்கு நீ ஒத்துக்கணும். நீ மட்டும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு வை, நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு நான் சந்தோஷமா போவேன். வி கேன் ஹாப்பிலி பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றேன்? ஆமா, காலையில அந்த புரோக்கர் வந்துருவார்ல, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடும் இல்ல? பேச்ச மாத்த பாக்குறேன். நீ மட்டும் என் மனசை மாத்த பாக்குற. ஆனா நீ மாறணுமா, உன் மனசை மாத்திக்கணும். புரோக்கர் கரெக்டா 9 மணிக்கு வந்துருவான். டோன்ட் வரி சார். வணக்கங்க. வணக்கம். நீங்க? நான் ஒரு வீடு புரோக்கருங்க. வீடு புரோக்கரா? உங்களை யார் வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். வணக்கம் சார். நீங்க வர சொன்னீங்களா? எதுக்கு? என்ன கேள்வி இது? வாடகைக்கு வீடு பாக்குறதுக்கு தான். வாடகைக்கா? ஆமா சார், சூப்பர் வீடு சார். 2000 ரூபாய் வாடகை, 5 மாசம் அட்வான்ஸ். வீடு யாருக்கு? எனக்கும் மகாக்கு தான். கிணத்து தண்ணி கல்கண்டு மாதிரி இருக்கும். டேய், நீ என் கையால உத வாங்கி சாவ போறீங்க, போயிடு சார். வந்த உடனே கிளம்ப வேண்டியதான். போலாம். மாப்பிள மாப்பிள என்ன மாப்பிள இது சார், வீடு ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு, விட்டா கிடைக்காது. உன் தலைய சீவி போட்டு போடாங்க. இது என்ன மாப்பிள, உங்களுக்கு இங்க என்ன குறை? அன்பு இல்லையா, பாசம் இல்லையா, இதெல்லாம் யாருக்கு வேணும்? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நாங்க தனி குடுத்துட்டு போறோம். இது என்ன பேச்சு? தனியா போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இது பாரு, இனிமே ஏன் விருப்பம் தான் உன் விருப்பம். உங்க அப்பா சொல்றதுல உங்க அம்மா கேக்குறாங்களே, இனிமே நான் சொல்றதுதான் நீ கேக்கணும். நோ, எங்க அப்பா அம்மா விட்டு நான் உங்க கூட வர மாட்டேன். உனக்கு நான் முக்கியமா, உங்க அப்பா முக்கியமா? எனக்கு எங்க அப்பா எங்க அம்மா இந்த வீடு தான் முக்கியம். அப்ப நான் தேவையில்லை? தேவையில்லை. அப்ப நான் போயிடுவேன். உங்க இஷ்டம். சண்முகம், அவர் அடிக்க சொல்லு. மாப்பிள, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகன் நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணவனு, அவ மனசுல நம்ம இல்லையோன்னு ஒவ்வொரு ராத்திரியும் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு கட்டின புருஷனோட பெத்த தகப்பந்தான் முக்கியம்னு சொன்னா பாரு, அதாயா பாசம், ரத்த பாசம். இந்த பந்தம் பாசம், உங்க பொண்ணு குடும்பம் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, நான் போறேன். உன் புருஷன் எங்கேயும் போவானா? நாங்க போறோம். நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவங்க கூட நான் சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்கேன். நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி, நீ வாடகை வீட்டில் இருந்தா நமக்கு தமாசி. என்ன, நீங்க தனியா இருக்கணும் அவ்வளவுதானே? நீங்க இங்க இருங்க, நாங்க தோட்டத்துக்கு போறோம். அப்பா நீங்க எல்லாம் நல்லதுதான் சொல்றேன். வாங்க போலாம். அப்பா நீங்களாவது சொல்லுங்களே. அண்ணன் எடுத்த முடிவு தான் சரி. நீங்க நல்லா இருந்தா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். முரளி போதும், முரளி நாம நடிக்கிறது போதும். நாம நினைச்சதுக்கு நேர்மாறா நடந்துருச்சு. அவங்கள எப்படியாவது போக வேணாம்னு சொல்லு. நான் இனிமே என்ன சொல்றது? ஐயோ, ஏதாவது சொல்லு முரளி. என்னம்மா நீ? ஒரு நிமிஷம், நான் உங்களோட இருக்கேன். இந்த மாதிரி நீங்க பாட்டுக்கு கோச்சுக்கிட்டு தோட்டத வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே அமிச்சேன். ஊர்ல எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்க? இப்ப நாங்க என்னதான் பண்றது? தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள போங்க. அப்பாடி, மாப்பிளே சமாதானம் ஆயிட்டாரு, வந்துருங்க வந்துருங்க.
அப்பா வாங்கப்பா, அவர்தான் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டாருல, எனக்காக வாங்கப்பா ப்ளீஸ். ஹாய் ஷாலு, ஹவ் ஆர் யூ? என்ன பாக்குற, இதென்ன புதுசா கேசட்டல அனுப்புறேன்னு பாக்குறியா? என்ன பண்றது, இந்த மாதிரி புதுசா பைத்தியகாரத்தனமா ஏதாவது பண்ணாதான் உன்ன மாதிரி கேர்ள்ஸுக்கு என்ன மாதிரி ஆளெல்லாம் பிடிக்குது. இந்த காதல் கேசட் வழியா உன் காதுக்குள்ள பூந்து பிரெயினை ரீச் பண்ணி என்ன சிரிக்கிறியா? இதை கேட்டு நீ சிரிச்சிருந்தீன்னா உன் மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தம். ஐயா, இவா ரெண்டு பேர் பேரராசியும் வச்சு பாக்குறச்ச பொருத்தம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இவ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறது தான் பகவானோட சங்கல்பம். உங்க பொண்ணு மகா தானா மாப்பிள்ளை தேடிக்கிட்டு தான் சொன்னேன், ஆனா நீங்களா தேடி இருந்தாலும் இவர் தான் அமைஞ்சிருப்பார். அவருக்காக நீங்க எது செய்தாலும் கிழக்கு பக்கமா அமையற மாதிரி பார்த்து செய்யுங்க. வேற ஏதாவது சனி திசை நடக்கிறதுனால மனசுக்கோ உடம்புக்கோ அவளுக்கு சிரமங்கள் ஏற்படலாம். போற வழியில உருவார கோயில்ல மாப்பிள்ள பொண்ணுகிட்ட ஒரு பொம்மைய வாங்கி கொடுத்து பரிகாரம் பண்ண சொல்லுங்க. எதுக்குங்க? ஐயர் சொன்னது கேட்டீங்கல, நாளைக்கே உங்களுக்கோ மகாவுக்கோ ஏதாவது ஒண்ணுன்னா அதை எங்களால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் ஐயர் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம்னு. மாப்பிள்ள உங்களுக்கு வேணா கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்கலாம், ஆனா நீங்க எதை நம்புறீங்களோ அது கடவுள் நம்புற மாதிரி. சிம்பிளா சொன்னா நம்பிக்கை தான் கடவுள், கடவுள் தான் நம்பிக்கை. நீங்க ஒண்ணு பண்ண வேணாம், நான் போய் எல்லாம் செஞ்சுட்டு வந்துறேன். வாடா வாடா. நீ ஒரு நிமிஷம் கேரு, நான் வந்துறேன். என்னம்மா குளிக்காம இருக்க? பாட்டி எனக்கு என்ன தேச்சு விடுறீங்களா? இரு, இதை வச்சுட்டு வந்துடுறேன். எத்தனை நாளைக்கு தான் நம்மளே என்ன தேச்சு விடுறது? மாப்பிள்ளைய தேக்க சொல்லுவோம். மாப்பிள்ளை பாட்டி என்ன? ஓ, கரியல அடுப்புல போடுமா? கொடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மகா அவங்கள தேடிக்கிட்டு இருக்கா. மகா என்னையா? எதுக்கு? அது எப்படி நான் கேக்குறது? எங்க இருந்தாலும் அவரை சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொன்னா. உங்க மாப்பிள்ளை என்னடி இது? புருஷன் என்ன தேச்சு விட்டா வேண்டாம் சொல்லிட்டு உடம்பு. அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். இவ வீட்டுக்காரு கொஞ்சம் உடம்பு விளையாதவர் தான். ஆமா ஆமா, அன்னைக்கு மகன் கிட்டயே தனி கொடுத்தன போறத பத்தி என்ன பேச்சு, என்ன வீராப்பு. அன்னைக்கு அவர் பேசினதை கேட்டு எனக்கு மனசு பதறி போச்சாத்த. ரொம்பதான் வாய் அப்படியே செவுட்ல நாலு குடுப்பமான எனக்கு ஆத்திரம் தான் வந்துச்சு. நம்ம வீட்டு மாப்பிள்ளையாச்சு தான் பேசாம இருந்துட்டேன். இப்ப எல்லாரும் அவரை பத்தி பேசுறது நிறுத்துறீங்களா? நேத்து பிறந்த நண்டு, இதுக்கு என்ன கோபம் வருது பாரு. நீயும் புருஷனும் சந்தோஷமா இருங்க.
பொண்ணுங்களுக்கு இங்க என்ன வேலை? என்னைய இங்க கூட்டாதீங்க. நீங்க வாங்க மாப்ள. போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வா. வணக்கம். உட்காரு. பத்திரம்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. மாப்ள, இதுல கையெழுத்து போடுங்க. என்னது இந்த சொத்தை உங்க பேர்ல எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிடணும். God. மாப்ள, என்ன மாப்ள இது? கோச்சிட்டீங்களா? என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த சந்தோஷமான முடிவு. அதான் ஏன் கேக்குறேன். நான் உங்க சொத்துக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. இது நாங்க செய்ய வேண்டிய முறை. நாங்களே மகாவுக்கு வேற ஒரு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இப்படிதான் செஞ்சிருப்போம். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இந்த சொத்துல பங்கு எடுத்துக்க எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. உண்மையிலேயே எனக்கும் மகாவுக்கும் இதுல இஷ்டம் இல்ல. மாப்பிள, நீங்க இப்படி பேசுவீங்க தெரிஞ்சுதா உங்களுக்கு தெரியாம இந்த ஏற்பாடு செஞ்சோம். அன்னைக்கு நீங்க தனி கொடுத்துட போகணும்னு ஆசைப்பட்டீங்களே. சரி, புதுசா ஒரு வாழ்க்கை தொடங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு உதவியா இருக்கும் வேண்டியதான் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சோம். வேற ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க மாப்பிள. வேண்டாங்க, நான் இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னோ சொத்து பிரிக்கணும்னோ நான் இங்க வரல. நான் யாரு? இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் இதே மாதிரி. வேண்டாங்க, விட்டுருங்க. மாப்பிள, உங்க மனசு புரிஞ்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம். இப்பவே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணாம் சொல்றோம். செல்வம், ஐயா மாப்பிள்ளை பாத்தியா? பாக்கலீங்க? போய் தேடிப்பார். சரி. ஹலோ, ஹலோ. மகனம் போறமா? உன்ன இந்த ஊரை விட்டு நாம் போறமா? மகா, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என் மேல நான் யாரு? என் மேல சொத்தெல்லாம் முடியாதமா. மகா, நான் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உன் கூட வந்தேன். ஆனா ஆனா இப்போ என் மனசு கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியல மகா. முரளி, எனக்கு எல்லா நம்பிக்கையும் போச்சு. இதுக்கு மேல நடிச்சு நான் உன்னை விட்டு பிரியறதோ இந்த வீட்டை விட்டு போறதோ எனக்கு நடக்கிற மாதிரி தெரியல மகா. முரளி, ப்ளீஸ் முரளி. மகா, வேணும்னா நான் உன்னை பண்ணிட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கல. உங்க வீட்டுல யாரையுமே எனக்கு பிடிக்கல. இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கலன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் போயிடவா? முரளி, அம்மாடி, உன் புருஷனை பத்தி பேசுறது கோச்சுக்கிட்டியே இன்னைக்கு உங்க கையாலே உன் புருஷனுக்கு சமைச்சு போடுறது. என்னைக்கு அவ கையால சமைச்சிருக்கா? ஆமா, இவ சமைக்கிறது அவர் சாப்பிட்டாருன்னா ஊரை விட்டே ஓடி போயிருவாரு. ஐயோ, கோச்சுக்கிட்டு போராடி. மகா. என்னப்பா? அம்மா, மாப்பிள்ள என்ன? ரெண்டு பேரும் ஒன்னா தானே போனீங்க? போனா இன்னும் வரலையா? வரலையே தம்பி. என்னாச்சு? சப் ரெஜிஸ்டர் ரூம் வரைக்கும் வந்தாரு. பத்திரத்தை கொடுத்து கையெழுத்து போட சொன்ன. மாப்பிள கோச்சிக்கிட்டாரு. நீ என்னங்க சொல்றீங்க? பத்திரத்தை கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரு. என்ன, நீ ஏதோ தப்பா பேசினியா? நீ வேற. அம்மா, நாம சொத்தை அவர் பேருக்கு மாத்திட்டு அவர் பிடிக்கல. உங்ககிட்ட இருந்து நீ ஏன் பிரிக்கணும்னு சொல்லி கோச்சிக்கிட்டாரு. அது சரிப்பா, அவர் சமாதானம் பண்ணிட்டு கையோட கூட்டிட்டு வந்துருக்க வேண்டியதானே? அதாம்மா, உள்ள போய் பத்திரத்தை வாங்கிட்டு வெளியில் வரத்துக்கு ஆளை காணும். ஒருவேளை இங்க வந்திருப்பான்னு சொல்லி இங்க வந்தா இங்கேயும் வந்து அண்ணன் மாடியில் இருக்காரு. ஏப்பா சிதம்பரம்,
நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது, மாப்பிள்ள என்ன காணும? எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா, கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாக்கப்படாதா? அண்ணா, நம்ம ஆளுங்களை அனுப்பி தேடி பார்க்க சொல்லுமா? முதல்ல அதை செய்யுங்கப்பா. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத, உனக்கு மாப்பிளைக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா. மகா, மனசை விட்டு சொல்லுமா, பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது புருஷன் ராத்திரில வெளியில தங்கினா ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு தான் சொல்லுவாங்க. உங்க தாத்தா கூட இப்படித்தான், கல்யாணம் ஆன புதுசுல அடிக்கடி எங்கிட்ட முறைச்சுக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிற இல்ல பாட்டி. விருந்துமா? பொம்பளை மேட்டர் பேசினா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்க. புது மாப்பிள்ள இல்ல, ஒரு 90 நாள் போச்சுன்னா அப்புறம் நீங்களே நம்ம வழிக்கு வந்துருவீங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்க இப்படியே நல்ல மாதிரி நடிங்க, இருக்க சொத்தையெல்லாம் சொல்லி உங்க பேர்ல எழுதிக்கோங்க, உங்க பொண்டாட்டிய நத்தாத்துல விட்டுருங்க, அந்த குடும்பத்தை நடத்தல நிறுத்திருங்க. முதல்ல கை சொன்ன நல்லபடியா வீடு வந்து சேரணும்னு வேண்டிக்க, என் புருஷனை எங்கிட்டயே திருப்பி கொண்டாந்து கொடுத்துருன்னு வேண்டிக்க வேண்டிக்கம்மா வேண்டிக்க. சார், நேத்து நைட்டு ஒயின் ஷாப்ல ஒன்று தகராறுல இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. விசாரிச்சதுல இவங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க, அதான் கேஸ் போடாம கூட்டு வந்திருக்கேன். எங்க குடும்பத்தோட பெருமை கட்டிடக்கூடாதுன்றதுக்காக கேஸ் போடாம அவங்களை கொண்டாந்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த பழனி பையன் மேல மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் தர. உங்களை அரெஸ்ட் பண்றேன், எதுக்கு? பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. பாட்டியும் அக்காவும்
ராத்திரி பூரா பூஜை ரூம்ல இருந்தாங்க தெரியுமா? அப்பாவும் பெரியப்பாவும் உன்னை தேடுறதுக்கு ஆள் எல்லாம் அமைச்சிருந்தாங்க. நீ எங்க மாமா போயிருந்த? வீட்டுல யாருமே தூங்கல, சாப்பிடவும் இல்ல. ஒரு நிமிஷம், நீங்க சந்தோஷமா இருங்க, அதுக்கு நாங்க யாரும் தடையா இருக்க மாட்டோம். ஆனா இந்த குடும்ப கௌரவத்தை பத்தி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. இந்த மாதிரியான பழக்கம் எல்லாம் எங்க வீட்டுல யாருக்கும் கிடையாது. நீங்க வீட்டுக்கு வரலன்னு உன்ன மகா எவ்வளவு துடிச்சு போயிட்டா தெரியுமா? ஒவ்வொரு வண்டி வரும்போதும் வீட்டுக்கு வாசலுக்குமா ஓடி ஓடியே ஓஞ்சி போயிட்டான். அன்னைக்கு நீங்க தனி கொடுத்தனும் போகணும்னு சொல்லும் போது கூட மகா எங்க அப்பா தான் எனக்கு முக்கியம்னு சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை விட உங்களதான் அவன் நேசிக்கிறான். எந்த காரணத்துக்காகவும் மகா கண்ணீர் விடக்கூடாது. நீதி கண் கலங்கனா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். I'm sorry மகா. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மிஸ் பண்ணிட்டல்ல? சத்தியமா மகா, நான் இங்கிருந்து போயிடணுன்னு தான் உனக்கு டெலிஃபோன் பண்ணேன். ஆனா உன்னை விட்டு இந்த ஃபேமிலியை விட்டு என்னால என்னமோ தெரியல, என்னையும் அறியாம எனக்குள்ள ஏதோ அது என்னன்னு எனக்கு புரியல. நானு எப்படியாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இங்கிருந்து போயிடலான்னு தான் அந்த பார்க்கு போனேன். ஆனா அந்த நேரம் பார்த்து அவன் அங்க வந்து நம்ம குடும்பத்தை உன் குடும்பத்தை பத்தி என்கிட்ட தப்பா சொல்லி அது என்னால தாங்க முடியாம நான் கோவப்பட்டு தேவையில்லாம சண்டை போட்டு என்னன்னு ஆயிப்போச்சு. ஏன்னே புரியல. நான் இங்க வந்த உடனே அவங்க சொன்னாங்க நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா, போற வர வண்டியெல்லாம் நான் வந்துட்டேன் ஓடி ஓடி போய் பாத்தியா. ஆனா எனக்கு மட்டும்தானே தெரியும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பேன்னு. இன்னும் எத்தனை நாளைக்குதான் மகா இப்படி பொய்யா ஏமாத்தி பொய்யா நடிச்சு பொய்யா அழுது எத்தனை நாள் தான் மனசு கஷ்டப்படுவேன் நீ? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு வந்து நானும் சேர்ந்து உன்ன இப்ப கூட நீ ஏன் அழறன்னு எனக்கு தெரியுமா? நான் திரும்பி வந்துட்டேன்னு தானே, நான் சத்தியமா போயிடுறேன், எப்படியாவது போயிடுறேன் மகா. இல்ல முரளி, இல்ல, நான் அதுக்காக அழல. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நீ எப்படியாவது வந்துடணும் தான் அழுத, நீ திரும்பி வரணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்ட. நாம ஏன் சந்திச்சோம்? எதுக்கு இங்க வந்தோம்? நீ பிரிஞ்சு போறேன்னு சொன்னதும் ஏன் என் மனசு கஷ்டப்படுது? நீ இதெல்லாம் நினைச்சுதான் நான் அழுத. நான் நடிக்கல முரளி, நான் நடிக்கல. அழகே தோற்றம் என்னோடு ஏனோ இத்தனை மாற்றம். பூமி என்பது தூரமானதே, நட்சத்திரங்கள் பக்கமானதே, மனிதர் பேசும் பாஷை மறந்து பறவைகளோடு பேசத் தோணுதே. காணும் பிம்பம் கண்ணில் வரைந்து காணா உருவம் கண்ணில் தோணுதே, அன்பு திருமுகம் தேடி தேடி கண்கள் என்னை தாண்டி போகுதே. இதற்கு பேதான் காதல், காதல இதற்கு பேதான். Cha-cha-cha, 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 cha-cha-cha,
கதவுடை சரி செய்வதாக சரியாயிருந்தும் சரியற்றியும் நிலவை போலவே இருளும் பிடிக்கும் உணவை போலவே பசியும் ருசிக்கும் எந்த பேனா வாங்கும் பொழுதும் என்னவள் பெயர் தான் எழுதி பார்க்கும் கொஞ்ச நாளாவே நான் உனக்கு கவனிச்சிட்டு வரேன் ஐ திங்க் யூ ஆர் இன் லவ் சொல்லு அந்த பையன் யாரு அவன் என்ன பண்றான் அவன் சின்சியரா உன்னை லவ் பண்றானா கன்வே யுவர் லவ் ஐ டோன்ட் மைண்ட் தேங்க் யூ மம்மி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம் இங்க மகாலட்சுமின்னு நீங்க ரூட் மாதிரி வந்துட்டீங்க அப்படியே வண்டி ரிவர்ஸ் எடுத்துட்டு போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அங்க மகாலட்சுமி கோயில் இருக்கு எதிர்த்தாப்புல பிள்ளையார் கோயில் இருக்கு தம்பி இதானே மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளை வீடு இதான் சிதம்பரம் பிள்ளை எங்க பெரிய மச்சான் நீங்க யாரு நாங்க மகாவோட மாமனார் மாமியார் மாமனார் மாமியாரா எங்க மாப்பிள்ளை தான் அப்பா அம்மாவே கிடையாது நாங்க தான் அவருடைய அப்பா அம்மா நீங்க போய் சொல்லுங்க கிண்டல் பண்றீங்களா எங்க மாப்பிள்ளை ஒண்ணும் போய் சொல்ல மாட்டாரு தட் இஸ் இம்மெட்டீரியல் can't you understand what I am telling go வாங்க வாங்க இப்ப சொன்னீங்களே இது கரெக்ட் வாங்க ஏய் நான் இல்லாம கிரிக்கெட்டா மாப்பிள்ள தோட்டத்துல இருப்பாரு அவர்கிட்ட போய் அவங்க அம்மா அப்பா புதுசா வந்திருக்காங்கன்னு சொல்லு ஓகே அங்கிள் பாட்டி மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க உள்ள கூட்டி போயிட்டு வரேன் வாங்க மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவா 20 லட்சம் கடன் வாங்க வாங்க அதுல 10 ரூபாய் வாங்க பெரிய மச்சான் இது பெரிய மச்சான் யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா வணக்கம் வணக்கம் இவங்கள யாருன்னு தெரியலையே நம்ம மாப்பிள்ளையுடைய அப்பாவும் அம்மாவும் மச்சான் என்ன விளையாடுறீங்களா இல்ல உண்மையே தான் சொல்றோம் உருளை அருணோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு செத்து போனவங்க உசுரோட வர்றதா இதான் முதல் தடவை பார்க்குறேன் எதுக்காக என் பொண்ணுடைய புருஷன் தான் ஒரு அனாதன்னு போய் சொல்லணும் அம்மா உன் பேத்திக்கு போய் சொல்ற ஒருத்தர் புருஷனா வந்திருக்காரு அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஏத்துக்கலாம் உசுரோட இருக்கிறவங்களே செத்து போடணும்னு சொல்றதும் தான் ஒரு அனாதன் சொல்றதும் எப்படி எப்படி மனசு வந்தது இல்ல நீங்க என் மகனை தப்பு சொல்லாதீங்க
அவ அப்படி போய் சொன்னதுக்கு நாங்க தான் காரணம். நாங்க அவங்க காதலையும் ஒத்துக்கல, கல்யாணத்துக்கும் சம்மதிக்கல. அப்படி மீறி கல்யாணம் நடந்தா உனக்கு அப்பா அம்மாவே கிடையாதுன்னு நாங்க சொன்னதுனாலதான் அவன் போய் சொல்லியிருக்கான். இப்ப மனசு கேட்காம வந்திருக்கோம். உங்களுக்கும் அவங்க மேல ஏதாவது கோவம் இருந்தா மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? என் பொண்ணோட மாமனார் மாமியார வந்திருக்கீங்க, இவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்றா. சாரி, உன்னை என் மகன் சொல்லிட்டேன். நீங்க சொன்னதுல ஒண்ணு தப்பு இல்லைங்க. நான் அப்படித்தான் நடிச்சிட்டு இருக்கேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகல. எல்லாம் எனக்கு தெரியும். அருண் இறந்ததுக்கு பிறகு அந்த சோகத்தை தாங்க முடியாம நாங்க வெளியூர் போயிட்டோம். ஆஃப்டர் சம் டைம் வி ரியலைஸ்ட் வாழ்க்கைனா அப்படிதான். வீட்டுக்கு திரும்பி வந்தபோது தான் மகா எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சது. ஐ வாஸ் ஷாக்ட். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? மணல்ல வீடு கட்டி குழந்தைங்க கல்யாண விளையாட்டு விளையாடுற மாதிரி உங்க வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்றியா? நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழலன்னு உங்களுக்கு தானே தெரியும். இந்த உலகத்துக்கு அப்படியே பிரிஞ்சு போனாலும் மகாவும் மனைவியா தானே வாழ்ந்தாகணும். வெட்டிக்கிறதுக்கும் ஒட்டிக்கிறதுக்கும் இது ஒண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லப்பா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது வாழ்க்கையில, கல்யாணங்கிற பந்தத்துல. இல்ல, நாம் மகாவை சந்திச்ச சூழ்நிலையில இதை தவிர வேற வழி எங்களுக்கு இப்போ வேற வழி இல்ல. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழறதுதான் ஒரே வழி. அவர் சொல்றதாமா கரெக்ட். நீ என் மகனோட பழகுனது அவன் இறந்ததோட முடிஞ்சு போச்சு. அத மறந்துட்டு நீ இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதும் சரி. உங்க மனச தொட்டு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்ந்ததுல, நீ முரளிய கணவனாவும் நீ மகாவ மனைவியாவும் ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பாக்கலன்னு உங்களால சொல்ல முடியுமா? முரளி, உனக்கு அம்மா அப்பா இல்ல, எனக்கு மகன் இல்ல. உன்னை என் மகனா நினைச்சு கேக்குறேன். என் மருமக மகாக்கு நீ தான் வாழ்க்கை கொடுக்கணும். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றத நாங்க பார்க்கணும். தம்பி, விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? சாப்பிட்டதும் தோட்டத்தை சுத்தி பார்க்க போயிட்டாங்க, இப்பதான் வந்தாங்க. இனிமே தான் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, மகாவுக்கு நாங்க பார்த்த மாப்பிள்ளை எங்க தூரத்து சொந்தம். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு அவனும் அவங்க குடும்பத்துல இருக்கவங்களும் சம்மதம் தெரிவிச்சாங்க. நான் பார்த்த மாப்பிள்ளைய மகா கல்யாணம் பண்ணியிருந்தா உங்ககிட்ட நான் இப்படி கேட்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. நான் சாகர வரைக்கும் மகா என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது சுயநலமா கூட இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கா? இதுல நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, என் பையன்தான் முடிவு எடுக்கணும். மகாவோட அப்பா எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இன்னைக்கு நாம எடுக்கிற முடிவு என்னைக்கும் நிலைச்சு நிக்கும்னு யாராலும் சொல்ல முடியாது இல்லையா? இன்னைக்கு எல்லாரும் பிரியமா இருக்கீங்க, நாளைக்கு பிரிஞ்சு போகணும்னு சொல்லலாம் இல்லையா? தெரியல. என்ன மாப்பிள்ளது, இப்பதான் நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம், இப்ப போய் பிரிஞ்சு போறதை பத்தி பேசுறீங்களே. நான் அப்படி சொல்லல. எப்பவும் மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் மகா எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டிருக்கேன். இப்பவும் மகா எடுக்கிற முடிவு தான் என் முடிவு. இது போதும், இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறீங்க. ஏன்னா மகா எங்க வீட்டு பொண்ணு, எங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டா. ஏமா மகா, நீ மாப்பிள்ள இங்கதான் இருக்க போறீங்க. இன்னொரு விஷயம், நடந்து முடிஞ்ச இவங்க கல்யாணத்தை பாக்குறதுக்கு யாருக்குமே கொடுத்து வைக்கல. ஏன் அந்த விசேஷத்தை மறுபடியும் நடத்தி பார்க்க கூடாது? வேண்டாயா? வேண்டாம். எப்ப நம்மள மதிக்காம அவங்களா ஒரு முடிவு பண்ணி கல்யாணத்தை முடிச்சிட்டாங்களோ அந்த விசேஷம் அதோட முடிஞ்சு போச்சு. இனிமே யாரும் அதை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க? பண்ணிக்க! என்ன
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னைக்கு நீ உன் பொண்ண தொட்டில போட்டு மகாலட்சுமியின் பேர் வச்சியோ, அன்னைக்கு என் பேத்தி கல்யாணத்தை பார்க்காம என்ன கண்ணை மூட வச்சிருக்கிற ஆண்டவனேன்னு நான் வேண்டிக்கிட்டேப்பா. சிதம்பரம், அத நீதான்ப்பா நிறைவேத்தி வைக்கணும். இல்லம்மா சிதம்பரம், இது என் கடைசி ஆசைடா, இதை நீ நிறைவேற்றியே ஆகணும். தம்பி, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்கப்பா, நான் என் பேத்திக்கிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் கொஞ்சம் பேசணும். என்ன
ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துட்டீங்களா? உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் எனக்கு நெஞ்சு வலி வந்த மாதிரி நான் நடிச்சேன். பாட்டி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் எவ்வளவு கவலைப்பட வச்சுட்டேன், எதுக்காக எப்படி நடிச்சேன்? நடிச்சேனா ஏண்டி? இதுக்கு பேரே நடிப்புன்னா நீங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு பேர் என்னம்மா? என்ன கல்யாணம் பண்ணிக்காமயே புருஷ மண்டாட்டியா வாழ்ற மாதிரி நடிக்கிறீங்களே? அடியே, தாலியே கட்டிக்காம ஒருத்தனோட குடும்பம் நடத்துறேங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்க அப்பனுக்கு தெரிஞ்சிருந்தா முதல்ல உங்க ரெண்டு பேரையும் வெட்டி போட்டுட்டு அவனை தூக்கில தொங்கி இருப்பான். இந்த குடும்பமே செதஞ்சு சீரழிஞ்சு போயிருக்கோம். எங்களை ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கேடி. அந்த பாவத்துல இந்த தம்பியும் பங்கெடுக்க வச்சிருக்கியே. அப்பா ராசா, யாரையோ நினைச்சதுக்காக உன்ன பலிகடா வாக்கிட்டாளே அப்பா. அப்பா, என் பேத்திய மன்னிச்சிடப்பா. இல்ல, எங்க குடும்ப சந்தோஷத்துக்காக உன் சந்தோஷத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு எங்களால மன கஷ்டப்பட்டியே. எத்தனை சண்டை, எத்தனை சச்சரவு, எல்லாத்தையும் எங்களுக்காக பொறுத்துக்கிட்டிய சாமி. உன் கால விழுந்து கும்பிடுதுல ஒண்ணு தப்பு இல்லையா? தப்பே இல்ல. என்ன நினைச்சு நீ இந்த மண்ணுல கால வச்சியோ? இனிமே நீ இந்த மண்ணிலேயே இருந்துறையா. பொய்யா நடிச்சதெல்லாம் போதும், நீங்க ரெண்டு பேரும் உண்மையா சேர்ந்து வாழணும். ஆமா ராசா. ராசா, பொய்ன்னு தெரியாம இத்தனை நாளா மாப்பிள்ளேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப உண்மையா மனசார கூப்பிடுறேன். மாப்பிள்ள, என் பேத்திய கைவிட்டுடாதீங்க, எங்களை ஏமாத்திடாதீங்க, எங்களை ஏமாத்திடாதீங்க. நாங்க இங்க யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்குதான். நான் இங்க வந்தது வேற. ஆனா ஆனா ஏன் ஏன் மகவனா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். மகா, ஏமாத்த மாட்டேன். ஷாலினி, இது வரைக்கும் நான் உனக்கு எத்தனையோ லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன், ஆனா நீ எதுக்குமே பதில் போட்டதில்லை. அப்பெல்லாம் நான் வருத்தப்பட்டிருக்கேன், ஆனா இப்ப சந்தோஷப்படுறேன். ஒருவேளை நீ பதில் போட்டிருந்தீன்னா உன் லைஃப்ல ஒரு சந்தோஷமே இல்லாம போயிருந்திருக்கும். அதனால தானோ என்னமோ ஆண்டவனா பார்த்து உன் மனசுல என் நினைப்பை உண்டாக்காமலே இருந்துட்டாரு. இது வரைக்கும் நான் உனக்கு எத்தனையோ ட்ரபிள் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் ஒரு அப்பாலஜி லெட்டரா இது இருக்கட்டும். இனிமே இந்த முரளி உன்னை என்னைக்குமே ட்ரபிள் பண்ண மாட்டான். நான் உன்னை மறந்துட்டேன். சாரி ஃபார் ஆல் த ட்ரபிள். மாப்பிள்ளை தேடி யாரோ வந்திருக்காங்க, போய் பாருமா. ஹலோ, நான் ஷாலினி. நான் மகாலட்சுமி. நான் முரளியோட தெரியும். முரளி என்னை பத்தி உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டாரா? உங்களை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அவரை இந்த லெட்டர்ல இருக்கிற அட்ரஸ் வச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, முரளி எங்க வெளியில போயிருக்காரு. ஓ யா, நான் வர்றது அவருக்கு தெரியாது. அண்ட் யூ நோ, ஐ வாண்ட் டு கிவ் ஹிம் எ சர்ப்ரைஸ். உங்க வீட்டுல என்ன விசேஷம்? எங்க மகாக்கு கல்யாணம். நான் கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன். கங்க்ராட்ஸ்.
நீங்க குளிச்சிட்டு ரெடியா இருங்க. முரளி வந்ததும் சொல்றேன். ஓகே வாங்க. மகா. என்னப்பா? என்னமா ஏன் தனியா? ஒண்ணும் இல்ல. யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. அவரோட ஃப்ரெண்டு கூட வேலை செய்யறவங்க அவரை பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ. பவர் கார்ட் ஜென்ரேட்டர் இல்லை. ஓ கேண்டில்ஸ் இருக்கேன் மா. என்னன்னு தெரியல, எனக்கு இன்னைக்கு திடீர்னு ஷாப்பிங் போகணும்னு தோணுச்சு. எனக்கு இல்லை உனக்கு. ஸோ நான் அங்கே போனேன்னா அங்கே பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸ் பார்த்தேன். அது உன் கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உனக்கு இது ரொம்ப பிடிக்குமா மா? ஏய் என்னாச்சு உனக்கு? சாலினி சாக்காட்டியா? எனக்கு தெரியும் உன்னால பேச முடியாதுன்னு. ஏன்னா என்னை பார்த்து சந்தோஷம். I'm really very sorry. நீ என்ன மீட் பண்ணும்போதெல்லாம் நான் உன்னை ரொம்ப அப்செட் பண்ணிட்டேன். I'm sorry. ஆனால் நீ போனதுக்கு அப்புறம் தான் நீ என் மனசில் இருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எப்பவுமே ஐ லவ் யூ சொல்லுன்னு சொல்லுவியே, சொல்லட்டுமா? ஐ லவ் யூ முரளி. என்ன பேசுறதுனே தெரியல. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடுத்துக்க, மார்னிங் பேசலாம். முரளி ஐ லவ் யூ. மார்னிங் பேசலாம். லவ் யூ. நீயும் வேறு நானும் வேறு, நினைக்கும் போது வேதம் நூறு. இருந்தும் நெஞ்சம் வழிந்ததும் என்ன, பிரிந்தால் கொஞ்சம் வலிப்பதும் என்ன, இதுதான் காதலா? இதுதான் காதலா? கடைசியா ஒரு லெட்டர் போட்டனே, அது கிடைச்சதா? அதுல மட்டும் என்ன எழுதிருக்க போற? ஐ லவ் யூ ஐ லவ் யூ அதானே எழுதிருப்பேன். அதனாலதான் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்ப ஒண்ணு சொல்ல போறேன். சாமி வாங்க. சுவாமி, எங்க வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம் இது. சோ மாப்பிள்ள பொண்ணு பேர்ல எல்லா கோவிலையும் விசேஷ பூஜை பண்ணிருங்க. என்ன பண்ணிடலாம்? மாப்பிள்ள பேரை சொல்லுங்க. மாப்பிள்ள பேரு மாப்பிள்ளதான். நாங்க எல்லாம் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு தானே கூப்பிடுவோம்.
மாப்பிள்ள பேரு பொண்ணு பேரு கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் இதுல இருக்கு. இதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. முரளி, இந்த வீட்டுக்கு வர மாப்பிள்ள எவ்வளவு லக்கி இல்ல. முரளி, இந்த கல்யாணத்துல நடக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊர்ல இருந்து அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து இந்த கிராமத்துல நம்ம கல்யாணமும் இப்படி நடக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓகேவா? எங்க உங்களை தோட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்பா எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, கொண்டாட்டு புள்ள குட்டிகளோட மூணு நாளைக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு வந்துருங்க. முரளி, ஏய் முரளி, கல்யாணம் எவ்வளவு கிராண்டா நடத்துறாங்கல்ல. அம்மா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதனால என்ன, தாராளமா செய்யுங்கப்பா. மாப்பிள, வாங்க மாப்பிள. நீ சொன்னதெல்லாம் போய் தானே என் கூட திரும்பி வந்துடுறல முரளி? நீ சொன்ன நான் உன்ன தேடி வருவேன்னு. பாரு, நான் வந்துட்டேன். ஐ லவ் யூ முரளி. இப்ப நீ என் கூட திரும்பி வர முடியுமா? முடியாதா? வர முடியுமா முடியாதா? சோ சிம்பிள். ஹா ஷாலினி, என்னால் வர முடியும். என்ன இங்க யாரு என்ன கேட்க முடியும்? இப்போ நினைச்சா கூட நான் உன்னோட வர முடியும். ஆனா இந்த கேப்ல, இந்த டைம்ல நம்ம லைஃப்ல என்னென்னமோ நடந்து போச்சுல்ல. யோசிப்பாரு, நான் அன்னைக்கு உன்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தேன்ல, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன தேடி வருவேன். அது நடந்து போச்சு இப்போ. ஆனா எனக்குள்ள எந்த சந்தோஷமும் இல்லையே. ஏன் எனக்கே புரியல. நான் நினைக்கிறேன் இப்போ நான் தனி ஆள் இல்லை. என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு மகா, அந்த பொண்ணோட குடும்பம் இருக்கு. இந்த ஊரே நம்புது. நானும் மகாவும் புருஷன் பொண்டாட்டின்னு
அந்த குடும்பம் நம்புது. நான் தான் மாவோட புருஷன். அந்த குடும்பத்தோட நம்பிக்கைய நான் உடச்சு எரிஞ்சிட்டு வரணும்னு சொல்லு. நான் வரேன். இல்ல, இந்த ஊர் நினைக்கிறதுல மகாவோட புருஷ இவன் முரளின்னு, அந்த நம்பிக்கையும் உடச்சு எறிஞ்சிட்டு வரணும்னு சொல்லு. நான் வரேன். யாருமே வேண்டாம் எனக்கு இந்த லைஃப்ல. நான் தனியா என்னோட பழைய காதலனோட நினைப்பிலேயே வாழ்ந்துறேன்னு சொன்னா பாரு. அந்த மகா அவளோட வாழ்க்கையில இப்பதான் ஒரு உயிர் வந்திருக்கு. அந்த உயிரை பறிச்சுட்டு என்ன உன்னோட வர சொல்லு. நான் வந்துடுறேன். யூனோ சம்திங், நான் உனக்கு அவ்வளோ லெட்டர்ஸ் எழுதினேன்ல, அதுக்கெல்லாம் முதல்ல பதில் வராதப்ப எனக்குள்ள ஏதோ உயிரை போயிடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் நாள் ஆக ஆக பரவாயில்ல, அது என்ன அஃபெக்ட் பண்ணலை. அது ஏன் நீ எனக்கு எழுதலைன்னு கூட எனக்கு தோணலை, மறந்து போச்சு. அது ஏன் இல்லாத ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சிருச்சே, அதனாலயா எனக்கு தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏற்படுற காதல் தான் உண்மை, அதுதான் நிரந்தரமானது. நீ சொன்ன அப்ப எனக்கு அது புரியல. ஆனா இந்த இந்த குடும்பம், இவங்க எம்எல் வச்சிருக்கிற பாசம், இதெல்லாம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் நீ சொன்னதுதான் உண்மை ஷாலினி. அதுல நான் வாழ்ந்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் ஏற்படுதுன்னா அது வெறும் நம்பிக்கை. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏற்படுற காதல், அது வாழ்க்கை. அதுல நான் மட்டும் தனியா இல்லை. மகா இருக்கு, அந்த குடும்பம் இருக்கு, இவங்களெல்லாம் ஏமாத்திட்டு நான் வரணுமா? நீ கேட்கலாம், இது வெறும் வேஷம் தானே, மகாவை ஹெல்ப் பண்றதுக்கு நீ போட்ட நாடகம் தானே, நாடகம் முடிஞ்சு போச்சு, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு. நீ என்னை கூப்பிடலாம், உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஷாலினி, சத்தியமா சொல்றேன், இது நாடகம் இல்லை, இதுதான் என் லைஃப். ஷாலினி, நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு மட்டும் நினைக்காத. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், என்னை விட ஒரு நல்ல புருஷன் கிடைப்பா. அப்ப நீ மகாவ? ஆமா, லவ் பண்றேன். She is my wife. I love her. போயிரு முரளி, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருந்தா கூடிய வர சொல்லிடுவேன். இது காதலா, இதுவே காதலா, இதுதான் காதலா, இதுவும் காதலா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இந்த குடும்பத்தோட மரணம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் போச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தப்பா போச்சு. பெத்த பொண்ணோட ஆசையை நிறைவேற்றணும் நினைச்சு ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததுனால அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டோம். அண்ணா, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்றேன். மாப்பிள்ள பட்டணத்தில் படிச்சவரு, நாலு பேர் கூட பழகிறது சகஜம்தான். நீங்க நினைக்கிற அளவுக்கு வேற எந்த தப்பு நடந்திருக்காதுன்னு என் மனசுக்கு தோணுது. இல்லைங்க தம்பி, அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்து என் நெஞ்சே நின்னு போச்சு. அக்காவும் நானும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தோம். ஆமாண்ணா, நானும் பார்த்தேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் சொல்லாம விட்டுட்டேன். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தியா? உன்னை மகாராணி மாதிரி இருக்க வைக்கணும்ன்றதுக்காக உனக்கு பேரு மகாலட்சுமின்னு வச்ச. அதுக்கு பணம் மட்டும் பத்தாதம்மா, படிப்பு வேணுன்றதுக்காக தான் உன்னை பட்டணத்துக்கு அனுப்பிச்சு வச்சேன். ஆனா படிக்க போன இடத்துல இப்படி உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டே. பெத்தவங்க மனசு எவ்வளவு புண்படணும் உனக்கு தெரியுமா? ஆமா ஆமா, உங்க அப்பா கேக்குறேன், தயவு செய்து சொல்லுவான். உன் புருஷனுக்கு இன்னொருத்தியோட தொடர்பு இருக்குன்னு ஏற்கனவே உனக்கு தெரியுமா? சொல்லுமா, சொல்லு. பெத்தவன் கேக்குறான், சொல்லு. தெரியும்பா, தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தா ஏன் இப்படி பண்ணன்னு மட்டும் கேட்காதீங்க. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்பா, மறைச்சு வச்சுக்கிட்டு வாழ்க்கைய நீயே பாழாக்கிக்காத. நான் சொல்றத கேளு அப்பா. நீ இதுக்கு மேல ஏதாவது பேசுனா
ஆயிடுச்சு. இதென்ன நம்ம குடும்பத்துக்கே சாபமாண்ணா. சாதாரண விஷயமா இருந்தா நாளாவட்டத்துல மறந்துடலாம். அந்த தம்பி கூட வாழ்ந்த வாழ்க்கையை நீ எப்படி மறக்க போற? இல்ல பாட்டி, மறந்துதான் ஆகணும். எனக்காக எவ்வளவோ உதவி செஞ்ச அவருக்கு நான் செய்யற ஒரே ஒரு நன்றி கடன் இதுதான். அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும். ஐயோ ஐயோ, கடவுளே கடவுளே. சந்தோஷனா என்னன்னு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னா அதை கொஞ்சம் ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு, நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத. கிருஷ்ணா, மாப்பிள்ளை என்னாச்சு? மாப்பிள்ளை
என் வாள்களோட வந்து என்னை அடிச்சு போட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். இப்ப நீங்க போய் அவன் அநியாயத்தை தடுக்கலன்னா இந்த குடும்பத்துடைய கௌரவமே பாழா போயிடும். உடனே போய் தடுத்து நிறுத்துங்க மாப்பிள. ஒரு மனுஷன் முடியாது. ப்ளீஸ் முரளி, என்னை விட்டுட்டு போயிடாத. ப்ளீஸ்